சைபர் புல்லிங். இந்த வார்த்தையை இன்றைக்கி நீங்கள் இன்டர்நெட்டில் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. நிறைய நியூஸில் நான் இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் என்னென்னா, ஆன்லைனில் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 19 வயசு பையன் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் மார்க்ஸ் ஒழுங்காக எடுக்கலை அப்படின்னு சொல்லி வீட்டில் திட்டுறாங்க. இதை பார்த்துட்டு உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கிறவங்களும் வந்துட்டு ஆன்லைனில் ஹராஸ்மெண்ட் நடக்குது, ஆன்லைனில் எனக்கு ஃபேக்காக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களே சூசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி இந்த ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க, ஸோ நான் இறந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சைபர் புல்லிங் அப்படிங்கிறது எதனால் இன்றைக்கி மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி சைபர் புல்லிங் நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா, அது இன்டர்நெட்டில் பார்க்குற அளவுக்கு கொடுமையானதா அப்படிங்கிற விஷயங்கள இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் இருக்கும் பாருங்கள், எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சைபர் புல்லிங் அப்படிங்கிற இந்த நேமை இன்றைக்கி ரீசெண்டாக நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க, நியூஸ் சேனல்லையுமே பார்த்துருப்பீங்க. சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டில் இந்த லொக்கேஷனில் வந்து ஒரு பர்சன்ஸ் இறந்துட்டாங்க, ஸோ வந்து நிறைய ஆன்லைன் ஃபேக் கமெண்ட்ஸை பார்த்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்துட்டு நீங்கள் நிறைய இப்போ பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நானும் ஒரு சில கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து பார்க்கும்பொழுது ஹைதராபாத்தில் ஒரு 15 வயசு அவங்க இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு ஆன்லைன் புள்ளி, அதாவது கிளாஸ்மேட் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸில் படித்த ஒருத்தர் வந்து இவங்களை புள்ளி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் டெல்லி டீனேஜர் ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இவங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, கமெண்ட் கீழே தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி 17 வயசு ஒருத்தர் வந்துட்டு அவங்களும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. சரி, அதுதான் போகட்டும் அப்படின்னு பார்த்தா, சென்னையில் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு 19 வயசு தான் இருக்கும் அவருக்கும், அவர் வந்து ஃபேக் ப்ரொஃபைல் வந்து என் நேமில் க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் சரின்னு சொல்லி நம்ம வெவ்வேறு ஸ்டேட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து பார்த்தா, பெங்களூரில் 16 வயசு இருக்கிறவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஃபேக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அப்புறம் என்னுடைய பேரில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அங்கே வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாங்க, அதனால் நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். அவங்க ப்ளஸ் அப்படியே மும்பையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 வயசு பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, அதாவது இன்றைக்கி வந்து என்ன நீ நல்லா இல்லை, நீ ரொம்ப குண்டாக இருக்கிற, நீ ரொம்ப ஒல்லியாக இருக்கிற, என்ன நீ ஒழுங்காக சாப்பிட மாட்டியா. இது மோஸ்ட்லி இன்றைக்கி நம்ம யாராச்சும் ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு கேட்குற வார்த்தை என்னவாக இருக்கணும், என்ன ரொம்ப குண்டாயிட்டா அப்படிங்கிறவங்க, ரெண்டாவது என்ன நீ ரொம்ப ஒல்லியாயிட்ட அப்படின்றவங்க, ஒழுங்காக சாப்பிட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இது மோஸ்ட்லி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால், யாராச்சும் நீங்கள் மீட் பண்ணுறீங்க தெரியுமா, அங்கே நீ போகும்போது ஃபஸ்ட் எடுத்துன்னு எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கிறியா அப்படின்லாம் என்றைக்குமே, இன்றைக்கி மோஸ்ட்லி எனக்கு வந்து நான் ஏற்பட்ட சுச்சுவேஷனை சொல்கிறேன், யாராவது ஒருத்தரை பார்க்க போகிறேன்னா எப்படி இருக்க, நல்லா இருக்கிறியாங்கலாம் கேட்குறத தவிர்த்து என்ன உடம்பு குறைஞ்சிருச்சு, என்ன உடம்பு ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல் உங்களுக்கு வரும்போது அது பெரிய விஷயமா தெரியாது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு சின்ன வயசில், நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஏஜில் ஒரு 10 வயசுக்கு மேலே நீங்கள் டீனேஜுக்குள்ளே வரீங்க தெரியுமா, அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு நெகட்டிவாக நீங்கள் சொல்லும்பொழுது அதுவுமே மைண்டில் இம்பாக்ட் ஆகுது. இது வந்து எங்கே காமன் காஸ் எங்கே அப்படின்னு பார்த்தாவே, நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சொசைட்டி மூலமாக தான் இந்த மாதிரி ஒரு மென்டல் ட்ராமாவே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் வந்து உடம்பு குறைஞ்சிருச்சு, ஏன் ஒழுங்காக சாப்பிட மாட்டியா, ஒழுங்காக சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்படி தான் ஆரம்பிக்குது. அப்போவே வந்து என்னடா இது, நம்ம வந்து பேச போனோம் ஆனால் இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ட்ராமா அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா, ஸோ எப்படிலாம் இம்பாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து நான் ஒரு சில இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு வந்து மென்டல் ஹெல்த் இம்பாக்ட், அதாவது மென்டலாக. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், படிக்கணும், நிறைய வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில். ரெண்டாவது எமோஷ்னல் ட்ராமா, இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உன்னை நான் வந்து ஏமாத்திடுவேன், நீ வந்து ஒழுங்காக பண்ணலன்னா நான் உன்னை வந்து ஏமாத்திட போகிறேன், இல்லை நீ ஏதாச்சும் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னா உன்னை பற்றி நான் தப்பாக சொல்லிடுவேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சொசைட்டியில் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாகவே தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபர்மேஷன் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே ஜோவியலாக பேசுகிற விஷயங்களே எல்லாருமே ஜோவியலாக இருக்க மாட்டாங்க சரியா. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாரு, ஒருத்தர் வெளியே ரொம்ப நல்லா சுற்றி இருந்திருப்பாரு. அப்போது வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறவர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை நான் உன்னை பற்றி தப்பாக வெளியே சொல்லிடும் அப்படின்னா அவர் மனசில் எந்த மாதிரி ட்ராமா வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் என்ன ஆகுதுன்னா, அது எமோஷனல் ட்ராமாவாக இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே ஆகட்டும், இல்லை ஒரு சொசைட்டிக்குள்ளே வெளியே வர்றவங்களுக்காகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மென்டலாக அவங்க பாதிக்கப்படுறாங்க. அண்ட் அகாடமிக் டிக்ளைன், இன்றைக்கி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி எத்தனை அம்மா அப்பா வந்து வீட்டில் பையன் வந்து ஒரு மணி நேரம் படிக்கிறான் போதும் அப்படிங்கிற மாதிரி எத்தனை அப்பா அம்மா இன்றைக்கி திங்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில அப்பா அம்மாலாம் வந்து நான் பார்த்துருக்கேன், ஈவன் நிறைய அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக பசங்களுடைய எஜுகேஷன் அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஆசைகள் இருக்கும். ஆனால் அவங்களுடைய ஆசையை பிள்ளைகள் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு சனியை நான் ப்ரோக்ராம் பார்த்தேன், அதில் வந்து ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் பையன் வந்து படிக்கிறான் பட் ஸ்டில் வந்து நான் இன்னும் நிறைய மார்க் வாங்கணும், 97 மார்க் வாங்கணும், 95 மார்க் வாங்கணும், அவன் 90 மார்க் வாங்கினதே பெரிய விஷயமா பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 100 மார்க் எடுத்தால் தான் இவன் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீயும் நல்லா நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன், அந்த மாதிரி அப்பா அம்மா அவங்கள பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய ஆசைகளை, அதாவது படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கன்வெர்ட் பண்ணும்பொழுது அவன் படி படி படின்னு படித்து 100 மார்க் எடுத்துருவான், ஆனால் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிப்பாங்க. இது உண்மையாகவே நடந்திருக்கு. ஒசூரில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு ரேங்கர் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. காரணம் ஏன்னா, இந்த மாதிரி அகாடமிக்கில் வந்து
நீ மார்க் எடுக்கணும், நீ மெடிக்கல் போனால் மார்க்கு, நீ வந்து இன்ஜினியரிங் போனால் மார்க்கு, இல்லை நீ வந்து வேறு ஏதாவது டொமைன் போனால் மார்க்கு. ஸோ மார்க்கு மேலே மார்க்கே நீங்கள் வந்து இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அவங்களுடைய ஆசையை திணிக்க என்ன ஆகுதுன்னா, ஓவர் த பீரியடில் ப்ரெஷராக மாறுது, நாளைக்கு அவங்களே சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த ரீசனாக இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெப்புடேஷன் டேமேஜ், இன்றைக்கி உன்னை நான் ஏமாத்திடுவேன், இன்றைக்கி நீ வந்து தப்பாக பேசின அப்படின்னா உன்னை பற்றி நான் தப்பாக சொல்லிடுவேன் அப்படின்னா, ஐயோ அப்போ நம்ம இத்தனை நாள் சேர்த்து வச்சதெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு ரெப்புடேஷன் டேமேஜ்லேயே என்ன படிக்கிறதா சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த ரெப்புடேஷன் 13 வயசில் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஸ்டில் தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி என்ன 10-13 வயசுக்கும் ஸ்டார்ட் ஆகுறீங்க, ஒரு 15 வயசில் ரெப்புடேஷன் டேமேஜ்லாம் நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அவங்க சொல்கிற ரீசன் எழுதி வச்சிருக்க லெட்டரில் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நான் வந்து நல்லா படிக்கிறேன், உடனே வந்து நீ பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லி நான் 4 பேரோட சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கெலாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்பொழுது நமக்கு வந்து அப்போ இனியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் சோஷியல் ஐசோலேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது, அதாவது எப்போவுமே வீட்லேயே இருப்பேன், எப்போவுமே வீட்டில் நான் வந்து மொபைலில் கேம் ஆடுவேன், கம்ப்யூட்டரில் கேம் ஆடுவேன், மொபைலில் வந்துட்டு எல்லாருக்கூடவும் பேசுவேன், வீட்லேயே உட்காந்துட்டு எல்லா வேலையும் பண்ணுவேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் ரொம்ப வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எப்படின்னா 100% நான் வந்து ஒரு பெஸ்ட் என்ன பர்சன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளார நீங்களே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க, வீட்டுக்குள்ளே நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே வாங்க. நான் மோஸ்ட்லி என்னுடைய சர்க்கிளுக்கு எனக்கு ஏதாச்சும் ஃபோன் பண்ணி, ஆனால் நான் வேலை தேடணும், ஆனால் நான் வந்து படிக்கணும் அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே வந்து சோஷியலாக நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட பழகினா மட்டும்தான் அந்த ஐசோலேஷன் அப்படிங்கிற டேர்ம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்ட்லேருந்து வெளியே வந்துடும். நீங்கள் வந்து பெஸ்ட்டாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த ஒரு சூப்பராக ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசலாம், நீங்கள் ஃபோனில் எப்படி வேணாலும் நீங்கள் பேசலாம், ஆனால் அதே ஃபோனில் பேசுகிற வார்த்தை இன் பர்சன் நேரில் ஒருத்தருக்கு ஐ டு ஒயிட் உங்களால் பேச முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதனால் சோஷியல் ஐசோலேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய டேர்மாக இங்கே பார்க்கப்படுது இன்றைக்கி சூசைட் பண்ணிக்கிறவங்ககிட்ட. அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்ப்ரெட் ரீச் அப்படின்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மோஸ்ட்லி பயப்படுறாங்க, இன்றைக்கி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டா, ஐயோ இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டா நம்ம பேர் பாதிக்கப்பட்டுருமா, இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்கேமில் மாற்றுறவங்களே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோட்டோ நான் வந்து நியூடாக அனுப்ப போகிறேன், உன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அனுப்ப போகிறேன்னா அனுப்பினா அனுப்பிக்கோ, இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம், ஸோ அனுப்பினா அனுப்பிக்கோ, அதனால் என் ரெப்புடேஷன்லாம் டேமேஜ் ஆகாது. அப்படியே டேமேஜ் ஆனாலும் ஒரு வாரம் தான் இன்றைக்கி பொதுமக்கள் வந்து அதை பற்றி பேசுவாங்க. ஸோ அதனால் இந்த டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களை பற்றி ஒரு ஏமாத்துறாங்க, இன்றைக்கி உங்களை வந்து நான் ஒரு தப்பான ஒரு நோக்கத்தோடு நான் பார்க்குறேன், தப்பான ஒரு விஷயத்தை நான் வந்து பண்ண போகிறேன், நான் எல்லாத்தையுமே வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம், ஈவன் அவன் ஸ்ப்ரெட் பண்ணுறேன், நான் வந்து நியூடாக போஸ்ட் போடுறேன், நான் அவன் எடிட்டிங் பண்ணுறேன், மார்பிங் பண்ணுறேன்னா பண்ணால் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தைரியமாக உங்களை நீங்கள் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்டுமே தான் என்னென்னா, மென்டல் ஹெல்த் இம்பாக்ட், அப்புறம் எமோஷனல் ட்ராமா, அகடமிக் டிக்ளைன், ரெப்புடேஷன் டேமேஜ், சோஷியல் ஐசோலேஷன், ஒயிட் ஸ்ப்ரெட் ரீச், இது எல்லாமே தான் பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் சரி, ஒரு வேலை பார்க்குறவங்க மத்தியிலையும் சரி, இதைத்தான் ஒரு சைபர் புல்லிங்க்கு ஒரு மேஜரான ரீசனாக பார்க்கப்படுது. அண்ட் இப்போ இன்னொரு விஷயம் வந்து நம்ம கேட்கணும், இன்றைக்கி சைபர் புல்லிங் நம்ம சொல்கிறோம் கரெக்டாக, அப்போ சைபர் புல்லிங் அப்படிங்கிறவங்க சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறவங்களும் சைபர் புல்லிங் பண்ணுறான்னு சொல்கிறாங்க, நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்க கமெண்ட் பண்ணுறாங்க, இல்லை தப்பாக நம்மளை பற்றி போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா நம்ம சைபர் புல்லிங் சொல்கிறோம். ஆனால் ஏன் பண்ணுறாங்க, அவங்களுடைய மைண்ட் செட் அன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் அவங்களுடைய மைண்ட் செட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். இங்கே சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி தப்பாக பரப்புகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பவர் அண்ட் கண்ட்ரோல். ஸோ உங்களுடைய பவரை அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்காத ஒருத்தர் தான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது உங்களை சோஷியல் மீடியா மூலமான மட்டும்தான் பார்த்துருக்காங்க, தவிர்த்து உங்களை நேரில் பார்த்துட்டு மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களை பவர் அண்ட் கண்ட்ரோல், உங்களை வந்து அவங்க பவருக்கு அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசனாக வந்து இன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்கப்படுது. ரெண்டாவது அனானமிட்டி, யார் கமெண்ட் பண்ணுறாங்க, எதுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க, இது பாட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஹியூமன் இன்டர்வென்ஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க, அது அனானமிட்டி வந்து யார் என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியாது. பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு என்ன ஆகுனா நெகட்டிவிட்டி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்கும். அண்ட் உங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும், இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த விஷயத்த நீ என்ன இப்படி தான் பண்ணுற, நீங்கள் இன் பர்சன் யார்கிட்டையும் பேசியிருப்பீங்க, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, அப்போ போகும்போது நீங்கள் ஏதோ சின்னதாக ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பீங்க, உடனே நீ என்ன பண்ணிட்டல, நான் உன்னை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி ரிவெஞ்ச் எடுக்கிறது. அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த சைபர் புல்லிங் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் என்டர்டைன்மெண்ட், இன்றைக்கி காலேஜ் படிக்கும்போது சும்மா மச்சான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அங்கே அந்த ப்ரொஃபைல் கீழே சும்மா 4-5 கமெண்ட் போட்டு விடலாம், என்ன தான் வருது ரிப்ளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காகவும் இன்றைக்கி சைபர் புல்லிங்கை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்செக்யூரிட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுக்கான பிளாட்ஃபார்மும் இருக்குது, ஆனால் எனக்கு அது பண்ணுறதுக்கு ஆக்ஷன் நான் எடுக்க மாட்டேங்கிறேன், மற்றவங்க பண்ணால் எனக்கு பிடிக்காது, ஸோ என் மேலே எனக்கே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு பிடிக்கல, ஆனால் மற்றவன் பண்ணால் எனக்கு வயிறு எரிதிரி மாலா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க,
நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது. இதை தடுக்கிறதுக்காகவே இன்செக்யூரிட்டி பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி சைபர் புல்லிங்கை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த பாயிண்டாக பார்க்கப்படுது. அடுத்து பியர் ப்ரெஷர். இது மோஸ்ட்லி இந்த கார்பரேட் லெவலில் எடுத்துக்கோங்க. நீங்கள் கார்பரேட்னா ஒரு எம்ப்ளாய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவர் சோஷியல் மீடியாவில் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு குரூப் ரெடி பண்ணிப்பாங்க. ரெடி பண்ணி ஒரு கமெண்ட் போட்டு மேலே இருக்கிறவங்க இவனை நம்ம என்ன பண்ணோம் கீழே தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட்டில் நடக்கும். இது கார்பரேட் என்ன பண்ணுவாங்க, ஒரு கமெண்ட்டை போட்டு தள்ளலாம் வாங்க அவங்கள எல்லா கமெண்ட்லேயே நம்ம வந்து அடிச்சு வந்து துவம்சம் பண்ணலாம், அவங்கள வந்து ரெப்புடேஷனை டேமேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கமெண்ட்டில் பேர் ப்ரெஷர் மூலமாக நமக்கு மேலே இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் மூலமாக என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்கிறவங்க வந்து போட்டு அடிச்சு அடி அடின்னு சொல்லி கமெண்ட் அடிக்கிறது. ஸோ இது வந்து ஒரு சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், நான் ரியல் டைம் சினாரியோலயே நான் பார்த்துருக்கேன், அதனால நான் நீட்டாக சொல்கிறேன். அண்ட் ஜெலஸ், ஒரு பொறாமை, நீ எப்படி பண்ணலாம், என்னால் தான் பண்ண முடியலையே, நீ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சைபர் புல்லிங். இது நிறைய பேர்கிட்ட இருக்குங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா என்னால் பண்ண முடியல, என்னால் பண்ண முடியும் ஆனால் என்கிட்ட கண்டென்ட் இருக்குது, என்னால் பேச முடியல, ஆனால் இவன் பேசுகிறான், இவன் எப்படி பேசலாம், எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்களை போட்டு தள்ளுறது கமெண்ட் மூலமாக. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே தான் இந்த சைபர் புல்லிங்க்கு, அதுவும் யார் உங்களை பண்ணுறவங்களோ அவங்க இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். அப்போது ஒரு லேக் ஆஃப் எம்பதியும் அவங்களுக்கு இருக்குது. யார் என்ன அப்படிலாம் கவலை கிடையாது, இன்டர்நெட்டில் பேசுகிறாங்களா உடனே போட்டு கமெண்ட் தள்ளு, போட்டுட்டு அவனை வந்து அவன் கீழே தள்ளுறதான் என் வேலை, அவனை பற்றி ஒரு ஹேட்ரட் கிரியேட் பண்ணுறதான் என் வேலை அப்படிங்கிற மாதிரியும் ஒன் ஆஃப் த ஒரு சைபர் புல்லிங் கான்செப்டாக எடுத்துக்கிறாங்க. அண்ட் அட்டென்ஷன் சீக்கிங், ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா வேறு ப்ரொஃபைல்லேருந்து வந்து இவன் இப்படி தான்ப்பா, அவன் அப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங். அப்போ ஒரு ப்ரொஃபைல் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் சைபர் புல்லிங்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் த்ரில் சீக்கிங், பண்ணிட்டால் என்ன தான் நடக்கலாம் பார்த்துக்கலாம், கமெண்ட்டோ இல்லை ஒரு ஒரு ஹேட்ரடோ பண்ணால் என்ன தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு த்ரில்லுக்காகவும் ஒரு சிலர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சைபர் புல்லிங்கை. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கையில் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ சாதிக்கணும்னு நினைக்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அந்த ஆக்ஷனை தடுக்கிறதுக்காக உங்களை தூக்கி போட்டு சாப்பிட்றதுக்காக ஒருத்தர் வராங்க. அப்போது அவங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இன்செக்யூரிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ரிவெஞ்ச் அவங்கக்கிட்ட இருக்குது, ஒரு ஜெலஸ் அவங்கக்கிட்ட இருக்குது, ஒரு எம்பத்தி அவங்கக்கிட்ட இருக்குது, அதாவது லேக் ஆஃப் எம்பத்தி அவங்கக்கிட்ட இருக்கும்போது இந்த விஷயத்து எல்லாமே நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற மேலே புஷ் பண்ண நினைக்கிறாங்கன்னா நீங்கள் சூசைட் பண்ணிக்கிறீங்க. அதுதான் சிம்பிளான ஒரு கொஸ்டின். நீங்கள் ஒரு மனசளவில் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறோம், யாரோ ஒருத்தன் எவனே தெரியாத ஒருத்தன் நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களை நீங்கள் ஏன் சாகடிச்சிக்கிறீங்க, உங்களை நீங்கள் ஏன் சூசைட் பண்ணிக்கிறீங்க. அதனால் இந்த சைபர் புல்லிங் அப்படிங்கிறது நீங்கள் டிஜிட்டலாக நீங்கள் பப்ளிக் பிளேசஸ்க்கு பப்ளிக் ஃபோரம்க்கு வந்துட்டீங்க அப்படின்னாவே இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அது ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும், இல்லை யார் வேணாலும் இன்னைக்கு பப்ளிக் ஃபோரமில் இன்றைக்கி உங்களை நல்லா பேசுவாங்க. இன்றைக்கி வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்றைக்கி சைபர் வாஜ் நல்லா சூப்பராக வீடியோ பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க, நாளைக்கே நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஹேட்ரட் வரும், எதுக்காக இவர் இப்படி பேசினார், ஏன் அப்படி பேசினாங்க, இப்படிலாம் நீ பேசலாமான்னு ஹேட்ரட் வரும். பட் அதை நம்ம வந்து ஓகே பார்த்துட்டு என்ன ஏது அது உண்மையாகவே நம்ம நல்லதுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சி, உங்களுக்கு ஹேட்ரட் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே நான் வந்து ஹேட்ரட் 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 எல்லா விஷயத்தையுமே வந்து நெகட்டிவ் 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 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். மேபி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அந்த ஃபீட்பேக்ஸு ஹேட்ரட்லாம் வரும் தெரியுங்களா, அதில் நீங்கள் சின்ன விஷயத்தை வந்து மேபி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். தவிர்த்து உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் சாகடிச்சிக்க கூடாது. ஸோ அதனால் இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கி சைபர் எஜுகேஷன், சைபர் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டியில் அடுத்த லெவல் கேரியர், நீங்கள் அகாடமிக்கில் போகணும், அதுக்கப்புறம் அடுத்த லெவல் நீங்கள் சம்பாதிக்கணும், நீங்கள் வந்து இன்னும் நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும், நான் புதுசாக ஒரு பிஸ்னஸை பண்ண போகிறேன், இந்த மாதிரி எது பண்ணாலும் சைபர் புல்லிங் அப்படிங்கிறது இன்றைக்கி வரும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் நடிக்கிற மாதிரி இருக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கீங்கன்னா ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது ஏடிடி சேனலில் சொல்லியிருப்பாரு, நீங்களே நீங்களே ஒரு நாலு பேர்கிட்ட பேசி எல்லா கண்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா என் டு எண்ட் நீங்கள் தான். ஸோ அப்போ மற்றவங்களை பற்றி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. பட் இதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து நம்ம சிலருந்து கொடுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி வந்து மென்டல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி மோஸ்ட்லி ஃபேமிலியில் இதை சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இன்றைக்கி சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஃபேமிலியில் அந்த குழந்தைங்களுக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற பாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, இது எத்தனை பேர் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் நம்ம கார்பரேட்டில் பாண்ட் இருக்கும், பப்ளிக்கில் எப்படி சொல்லிட்டாங்க, அங்கே போயிட்டு சோஷியலில் மொபைல் கொடுக்குறாங்க, மொபைல் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க தவிர்த்து, அப்போ அந்த ஒரு பர்சன் வீட்டில் வந்து என் பையன் இருக்கான், என் பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அந்த பையன் ஏன் அவங்கக்கிட்ட இப்படி வந்து எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குப்பா, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற ஒரு பாண்டை நீங்கள் ஏன் வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு காரணமாகவே நான் பார்க்குறேன். அந்த மென்டல் ஹெல்த் ஏன் வந்து அந்த பாண்ட் இல்லை அப்படிங்கிறது ஸ்டில் ஒரு ஆச்சரியக்குரியாகவே இருக்குது. ரெண்டாவது அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ், 100 மார்க் எடுத்தால் தான் பையனை நான் பாராட்டுறோம் அப்படின்னா
அப்போ வந்து 35 மார்க் எடுக்கிறவங்களாம் எங்கே போவா, 30 மார்க் எடுக்கிறவங்களாம் எங்கே போவா, அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிறவங்களாம் எங்கே போவா, அவன் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களாம் எங்கே போவா. ஸோ இந்த மாதிரி மார்க்கை மட்டுமே குறியாக வைக்காதீங்க பேரண்ட்ஸ். நான் மோஸ்ட்லி சொல்கிறது விஷயங்கள் ஒரு ரிக்வஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஈவன் அந்த நிறைய பப்ளிக் ப்ரோக்ராம்ஸை பார்க்கும்போது தான் மார்க் மேலே எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மார்க்ங்கிறது வேலைக்கே உதவாது. உண்மையாகவே சொல்கிறேன், மார்க் அப்படிங்கிறது நீங்கள் மார்க் எடுக்கிறவங்க மோஸ்ட்லி நான் பேசின வரைக்கும் மார்க் மார்க் மார்க்கு அவங்க புக்கில் இருக்கிறது படித்து சொல்ல தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவுட் ஆஃப் பாக்ஸ் நீங்கள் திங்க் பண்ணணும். அதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் கற்றுப்பீங்க? சோஷியலாக நீங்கள் வந்தால் மட்டும் தான் கற்றுக்க முடியும். நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு மட்டும் தான் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் இந்த அகாடமி பர்ஃபார்மன்ஸை வச்சு உங்கள் குழந்தைங்கள நீங்களே வந்து மார்க் கம்மியாக எடுக்காதரா கம்மியாக எடுக்கா எடுத்து அடிக்காதீங்க. அது ஒரு சின்ன பாயிண்ட்டாக நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்து, இன்றைக்கி வந்து மென்டல் ஹெல்த்து தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், ஃபிசிக்கல் ஹெல்த் இல்லையான்னு கேட்டால் விளையாட அனுப்பலாம், விளையாட கிரிக்கெட்டுக்கு போகலாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து வெளியே கிரிக்கெட்டுக்கு போனால் நான் வளர்ந்த காலத்துலலாம் மார்னிங் போனால் ஈவினிங் வருவேன், வந்ததுக்கப்புறம் வீட்டில் திட்டுவாங்க, ஏன்ப்பா வீட்லேயே இருக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் கிரிக்கெட் ஆடுறாங்கிறது நமக்கு தெரியாது, எத்தனை பேர் இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட விளையாடுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் வெறும் சோஷியல் மீடியாவில் இருக்கிறத தவிர்த்து இப்போ நாலு பேர்கிட்ட பேசினா தான் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வரும். அண்ட் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ணணும். இன்றைக்கி வீட்டில் நம்ம பேரண்ட்ஸு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன நடந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்பா இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் உங்களால் உங்கள் குழந்தைங்க கிட்ட வந்து ஒரு ஃப்ரீயாக பேச முடியும், அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக பேச முடியும். ஏன்னா விஷயத்தை படிச்சிருக்கேன், அப்பா லவ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது, நான் அப்பா லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் அம்மா லவ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அப்பா கிட்ட மோஸ்ட்லி இந்த குழந்தைங்க அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க, ஆனால் மரியாதை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன ஒரு விஷயம் தான் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். நீங்கள் அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் என்னால் ஒரு விஷயத்தை என் குழந்தைகிட்ட கன்வே பண்ண முடியும், அதை ஏற்றுப்பான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் தான் ரெடியூஸ் பண்ணிடலாம். வேலை வேலை வேலைன்னு சொல்லி வேலையிலேயே இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் வேலை முக்கியம், சம்பளம் முக்கியம், குடும்பம் முக்கியம், இது எல்லாமே முக்கியம். காசை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற அதே பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, பேரண்ட்ஸ் எங்கேயோ இடத்துல இருப்பாங்க, கேட்டால் கொஞ்ச நேரத்துக்கு சூசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுவாங்க, நான் என் குழந்தைய விட்டுட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல நான் என்னுடைய க்ளோஸ் சர்க்கிளையும் நான் பார்த்துருந்துருக்கேன். பட் இதெல்லாம் பார்க்கும்பொழுது பட் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணலையோ, நம்ம சொசைட்டியில் அது ஒரு ஒரு மெயின் பாயிண்ட்டாக பார்க்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் கான்ஃபிடென்ஸ் எம்பவர்மெண்ட், உங்கள் குழந்தைங்களுக்கு கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, தப்பு நடந்துருச்சுன்னா அவ்வளோதானே, பண்ணால் பண்ணு தப்பு நடக்கும், அதுலேருந்து கற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் தப்பு பண்ணிட்ட, எதுக்காக நீ தப்பு பண்ணிட்ட, இப்படிலாம் நீ தப்பு பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை எப்போவுமே நம்ம எடுத்துடணும். இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அதை தப்பு ஹேபிச்சுவேட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஒரு தப்பு நடக்கும், ஓகே நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணாத தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி சொல்லலாம் தவிர்த்து ஏன் தப்பு பண்ண, எதுக்கு தப்பு பண்ண, அடி புழப்பாங்க குழந்தைங்களை போட்டு இப்படிலாம் பண்ணலாம், அடி விழணும் குழந்தைங்களுக்கு, பட் எல்லாத்துக்குமே அடி விழக்கூடாது. அதனால் தப்பு பண்ணுறது தப்புலேருந்து குழந்தைங்க கற்றுப்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கோம், இங்கே யாருமே அதை தப்பு பண்ணாமலாம் அதாவது கிடையாது. ஸோ அதனால் தப்பு கண்டிப்பாக குழந்தைங்க பண்ணுவாங்க, அதுலேருந்து கற்றுப்பாங்க. அண்ட் அது மூலமாக தான் அடுத்த லெவலுக்கு அவங்க எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துப்பாங்க. அதனால் அந்த கான்ஃபிடென்ஸை மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. எது என்ன நடந்தாலும் ஐ கேன், என்னால் பார்த்துக்க முடியும், ஐ கேன் டூ தேட், ஐ வில் டூ தேட் அப்படிங்கிற ஒரு சின்ன மைண்ட் செட்டை மட்டும் அவங்ககிட்ட நீங்கள் விதைச்சிருங்க. இது சின்னதாக தெரியும் பட் பெரிய ஒரு இம்பாக்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். ஒரு விஷயம் பண்ணுறேன்னா இவ்வளோ தானே பண்ணிட்டா போச்சு, ஒரு தப்பு நடந்துருச்சு, அது தப்பு நடந்துருச்சா ஓகே அது மாதிரி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் குழந்தைங்களுக்குள்ளே வந்துடணும். ஐயோ தப்பு பண்ணிட்டேன், ஐயோ அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா அழுறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது ரொம்ப நாளாகும் நம்ம கொண்டு வரதுக்கு. அதில் கான்ஃபிடென்ஸ் எம்பவர்மெண்ட்டை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டா நமக்கு ஒரு சூப்பராக ஒரு விஷயங்களாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்கப்படுறோம். அதுக்கப்புறம் பேரண்டல் பீஸ் ஆஃப் மைண்ட். இன்றைக்கி அந்த நான் சொன்ன அந்த நீயான ப்ரோக்ராம் பார்க்கும்போது அந்த பையன் சொல்லுவார், அந்த குட்டி குழந்தை சொல்லுவார், இதை நான் போய் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறதுக்கே எனக்கு வந்து எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னால் ஏன் மார்க் எடுக்கலன்னு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கும்போது ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை ஃபேஸ் பண்ணணும், அதாவது நிம்மதியாக இருக்கணும். அந்த நிம்மதி தான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும், ஒரு பிரிட்ஜ் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் குள்ளே இருக்கும். இன்றைக்கி வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே வராங்க, எனக்கு வந்து இன்றைக்கி பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு ரீசனாக இருக்கணும்னா அவன் மொபைல் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான், அவன் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிட்ட போயிடுறான், அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணுறான், எல்லாத்தையும் பண்ணணும்னா குழந்தைங்க பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க பண்ணுற விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வச்சுட்டிங்கனாலே இதெல்லாம் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும். அவன் எப்போ பார்த்தாலும் தனியாக ரூமில் இருக்கிறான், இதுவே தான் மோஸ்ட்லி சொல்கிற ரீசாக இருக்கும். அவன் வந்து நான் எப்போ பார்த்தாலும் டோர் க்ளோஸ் பண்ணிக்கிறான், டோர் கொடுக்குறது தனியாகவே ரூமில் இருக்கிறான், அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல, அவன் ஃப்ரெண்டு கூட காலில் போனால் ஈவினிங் தான் வரான். ஸோ நீங்கள் இது வந்து ஜஸ்ட் லைக் தட்லாம் வந்துடாது. ஸோ இதை நம்ம வந்து ஒரு குழந்தை ஸ்டார்டிங் ஏஜ்லேருந்து நம்ம குழந்தை பிறந்ததுல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் வந்து குழந்தைங்களுக்கு இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வர முடியும், எல்லாமே ஒரே நல்லா வந்துடாது. ஸோ அதனால் இந்த விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி சைபர் புல்லிங் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா. இன்றைக்கி குழந்தைங்க மட்டும் கிடையாது,
பெரியவங்க கூட இதனால் பாதிக்கப்படுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க, ஒர்க் பண்ணுறவங்க பாதிக்கப்படுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது எல்லா விஷயத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கான்ஃபிடெண்ட்டாக அவ்வளோதானே இது நடந்தால் பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் இந்த மைண்ட் செட்டை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சைபர் புல்லிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அண்ட் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்குள்ளே போகும்பொழுது ஐயோ உனக்கு தான் படிப்பே வராதே அப்படின்னு சொல்லி அங்கே தான் என்ன ட்ராமா ஸ்டார்ட் ஆகும். உடனே ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உனக்கு தான் படிப்பு வராதே, உனக்கு ஏ செக்ஷனில் போடுறேன், உன்னை பி செக்ஷனில் போடுறேன். நான் இருந்தப்போ அப்படி இருந்துச்சு, படிக்காதவங்களாம் இப்போ நல்லா படிக்கிறவங்களாம் ஏ செக்ஷன், நல்லா படிக்காதவங்களாம் பி செக்ஷன், இதில் என்ன ஏ செக்ஷன் பி செக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் எங்கள் இடத்துல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதாவது நாங்கள் 100க்கு 100 எடுக்கிறவங்க மட்டும்தான் வச்சுருப்போம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 100க்கு 100 எடுத்துங்களை வச்சுருந்து நீங்கள் வந்து 100 மார்க் எடுக்கிறத விட 35 மார்க் எடுக்கணும்னு 50 மார்க் எடுக்க வைக்கிறது தான் மேட்டரே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சைபர் புல்லிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேஸு எங்கிறதுனா நம்மளுடைய ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் எடுத்து உங்களுடைய பேக் அந்த லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து ஸ்கூலில் ஏ செக்ஷன் பி செக்ஷன் வச்சுருக்கோம், இப்போ நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரைஸ் கொடுப்பேன், நல்லா பண்ணலன்னா நீ யாருன்னு கூட தெரியாது, உங்களை நான் கண்டுக்கூட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ட்ராமாவாக மாறும், இதுதான் டிப்ரெஷனாக மாறும், இதுதான் ஆங்ஸைட்டியாக மாறும். பட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கடைசியாக ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா எனக்கு, நான் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டை மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றி என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, ஈவன் தோ அப்பா அம்மா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன சொல்கிறது ஸ்கூலில் சேர்த்தி விட்றாங்க, காலேஜில் சேர்த்தி விட்றாங்க, இதுக்கு எல்லாமே நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சர் அந்த பக்கம் இருந்து ஏன் பண்ணனு கேட்டால் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால் யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங், நீங்கள் மட்டும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் சூசைட் பண்ணிக்கலாம், நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்றைக்கி நீங்கள் படித்து மேலே வந்தாலும் நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். இன்றைக்கி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க, நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அப்போது உங்களை ரெஸ்பான்சிபிள் பர்சனாக ஒரு பாசிட்டிவாக அப்ரோச்சாக எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணது நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கான கமெண்ட்ஸ் வரும், கோடிக்கணக்கான ஒரு சைபர் புல்லிங்லாம் உங்களை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும், இன்னும் போக போக நிறைய வரும். பட் அதை நீங்கள் உங்கள் சைடில் இது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கடந்து போங்க, அப்போ தான் உங்கள் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய அடுத்த கட்ட லெவல் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சைபர் வாய்ஸ் சேனலில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி விஷயத்தை பற்றி வரமாக சைபர் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.